அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்றும் 12 ராசிக்கான நற்பலன்கள் என்னவென்றும் பார்க்கலாம் வாங்க. இன்று December 29, 2020 சார்வரி வருடம் மார்கழி மாதம் 14 தினம் செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை மற்றும் மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் 3:00 to 4:30 வரை மற்றும் யமகண்டம் 9:00 to 10:30 வரை. இன்று சூரிய உதயம் 6:29 தனுர் லக்னம். கேட்டை மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்று உங்களிடம் நம்பிக்கையும் உறுதியும் நிறைந்து காணப்படும். இதனால் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடையலாம். இன்று முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாளாக பாவிக்கப்படுகிறது. பணியிட சூழல் பணியின் செயல்திறனில் உங்கள் திறமையை நிரூபிக்க சாதகமான தினமாக இன்றைய தினம் அமையலாம். உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். நீங்கள் உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி பொங்கும். இன்று உங்கள் சேமிப்பு அதிகரிப்பதற்கு சாதகமான நாளாக பார்க்கப்படுகிறது. பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும். இன்றைய தினம் உங்களுடைய வரவு செழிப்பாக இருக்கும். இன்று ஆரோக்கியம் மிகவும் சிறப்பானதாக அமையலாம். ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைய தினம் உங்களிடம் காணப்படாது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று சில மாற்றங்கள் காணப்படும். அதற்கு தக்கவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள். யோகா மற்றும் தியானம் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். கடின உழைப்பின் மூலம் உங்களுக்கு இன்றைய தினம் வெற்றி கிடைக்க பெறலாம். என்றாலும் நற்பலன் கிடைக்க நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். உங்களின் புதுமையான கருத்துக்கள் மூலம் உங்கள் படைப்பு திறன் பிரகாசிக்கும். உங்கள் துணையுடன் நல்லுறவை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் சமநிலையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. இன்று கூடுதல் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படுகிறது. உங்கள் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் தகுந்த மருத்துவ சிகிச்சை மூலம் அதை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும். மிதுனம் ராசி நண்பர்களே, நீங்கள் இன்று எதிர்படும் சவால்களை விவேகத்துடனும் உறுதியுடனும் கையாள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. உற்சாகமான நேர்மறையான போக்கை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சாதகமான நற்பலன்களை பெற்றுத்தரும். இன்றைய தினம் உங்களுக்கு அனுகூலமான தினமாக அமையலாம். பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது. பணிச்சுமை காரணமாக பணியில் மும்புறமாக இருப்பீர்கள். பணியில் சிறந்த பலனை காண உங்கள் பணிகளை ஒழுங்காக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுகிறது. முயற்சி திருவினையாக்கும். நீங்கள் லேசான விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள். நகைச்சுவையான அணுகுமுறை மேற்கொள்வது உங்களுடைய உறவை பராமரிக்க ஏதுவாக அமையலாம். பண பற்றாக்குறை இன்றைய தினம் உங்களிடம் காணப்படும். அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக உங்கள் தேவைகளை சந்திக்க போதிய பணம் உங்களுடைய கைகளில் இருக்காது. ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று மிகவும் பரபரப்பாக காணப்படுவீர்கள். இன்று உங்களின் எளிமையான திட்டமிட்ட அணுகுமுறை மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க பெறலாம். உறுதி மற்றும் தைரியம் மூலம் உயர்வான வெற்றியை பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான தினம். உங்கள் பணிகளை எளிதாக முடிப்பீர்கள். பணியின் மீதான உங்கள் அர்ப்பணிப்பு நன்மையை பெற்றுத்தரலாம். உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டை இன்றைய தினம் நீங்கள் பெற வாய்ப்புள்ளது. உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். உங்களின் இந்த போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். உங்கள் சேமிப்பு கணிசமாக அதிகரிக்கும். இன்று அதிக பணம் கிடைக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. இன்று உங்களிடம் காணப்படும் நேர்மறையான ஆற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய எதிர்காலம் பற்றிய அதிக சிந்தனை உங்களிடம் காணப்படும். உங்கள் இலக்குகளை நோக்கி நீங்கள் முயற்சியை எடுப்பீர்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். அது உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி தரலாம். இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். சக பணியாளர்களுடனான உறவை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். உங்கள் துணையுடனான பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாடான அணுகுமுறையுடனும் இருக்க வேண்டியது அவசியம். இன்று போதிய அளவு பணவரவு இருக்காது. ஏற்ற தாழ்வு காரணமாக நிதியில் ஸ்திரத்தன்மை சாத்தியம் இல்லை. மன உளைச்சல் காரணமாக கால்வலி ஏற்படலாம். தியானம் மேற்கொள்வது சிறந்த பலனை பெற்றுத்தரும். கன்னிராசி நண்பர்களே, இன்று சில பதட்டமான சூழ்நிலை காணப்படும். அதிலேயே அதிக நேரத்தை கழிப்பீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய தினம் உங்களுக்கு உகந்த நாள் அல்ல. நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரலாம். பணிகளின் இயல்பு கடினமாக இருப்பதன் காரணமாக நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. உங்கள் துணையிடம் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள். உறவில் நல்லிணக்கம் ஏற்பட இத்தகைய போக்கை தவிர்ப்பது நல்லது. வீட்டு பராமரிப்பிற்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். தேவையற்ற வகையில் பணம் இழக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம். சிகிச்சைக்காக ஏற்படும் அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை பெற்றுத்தரும். துலாம் ராசி நண்பர்களே, இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. இன்று அவநம்பிக்கையும் பதட்டமும் உங்களிடம் நிறைந்து காணப்படும். இசை கேட்பது அல்லது புத்தகம் படிப்பது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் நீங்கள் ஆறுதலை பெறலாம். இன்று பணி சுமை அதிகரித்துக் கொண்டே இருக்கும். உங்கள் பணிகளை இன்று நீங்கள் எளிதாக முடிக்கும் நிலை காணப்படாது. உங்கள் மனதில் ஏற்படும் குழப்பமான எண்ணங்களை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் துணையிடம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது உங்களுக்கு நன்மை. உங்களுடைய உறவை இது பலப்படுத்தலாம். இன்று கூடுதல் செலவுகள் காணப்படும். அதை சமாளிக்க இயலாத நிலை உங்களிடம் காணப்படலாம். அது உங்களுக்கு கவலையை பெற்றுத்தரும். தலைவலி வர அதிக வாய்ப்புள்ளது. தியானம் அல்லது பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனையில் இருந்து நீங்கள் விடுபடலாம். இன்றைய தினம் உங்களுடைய ஆரோக்கியத்தை சற்று கவனமாக பராமரியுங்கள். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்கும். நீங்கள் உங்கள் செயல்களை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் மேற்கொள்வீர்கள். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்கள் இலக்குகளை எளிதாக அடைய முடியும். அனைத்து விதத்திலும் உங்களுக்கு இன்றைய தினம் வளர்ச்சி காணப்படுகிறது. பணியிடத்தில் நீங்கள் சிறப்பாகவும் தன்னிச்சையாகவும் பணியாற்றுவீர்கள். உங்கள் துணையுடன் உணர்வுகளை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை உங்களால் வளர்த்து கொள்ள இயலும். இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக காணப்படுகிறது. வங்கியில் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரியுங்கள். உங்களின் மன உறுதி உங்களுடைய ஆரோக்கியத்தை சீராக வைத்திருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இன்று பதட்டமான சூழ்நிலை காணப்படும். இசை கேட்பது அல்லது திரைப்படம் பார்ப்பது போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுடைய மனதை திசை திருப்பி ஆறுதலை பெறலாம். நீங்கள் பொறுமையின்றி செயல்படுவதை விட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் பணிகளை திறமையாக மேற்கொள்ள வேண்டியது அவசியம். உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையை வெளிப்படுத்துவீர்கள். மகிழ்ச்சியை தக்க வைக்க அத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. இன்று பண இழப்பு காணப்படும். கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு சமாளிப்பதை நீங்கள் சற்று கடினமாக உணர்வீர்கள். முதுகில் விரைப்புத்தன்மை மற்றும் கால்வலி ஏற்பட வாய்ப்புண்டு. தியானம் மேற்கொள்வது மூலம் பெரிய ஆரோக்கிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்று அனைத்து செயல்களிலும் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவைப்படுகிறது. உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைப்பது கடினமாக உணர்வீர்கள். நீங்கள் பதட்டத்திற்கு ஆளாவீர்கள். நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை சற்று கடினமாக உணரலாம். உங்கள் பணிகளை முடிப்பதில் தாமதம் காணப்படும். சில தவறான புரிந்துணர்வின் காரணமாக உங்கள் துணையுடன் சூடான வாக்குவாதங்கள் ஏற்படும். இன்று குடும்பத்தின் நலனுக்காக தேவையற்ற செலவுகள் காணப்படும். அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை பெற்றுக் கொடுக்கும். ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. கால்வலியால் பாதிக்கப்படுவீர்கள். இது உங்களுக்கு சற்று கவலையை அளிக்கும். கும்பம் ராசி நேயர்களே, இன்று விருப்பமான பலன்களுக்கான சாதகமான நாளாக இல்லை. நீங்கள் உங்கள் முன்னேற்றம் குறித்து கவலைப்படுவீர்கள். எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் பாதையில் வரக்கூடிய தடைகளை சமாளிப்பதை சற்று கடினமாக உணர்வீர்கள். பணியிடத்தில் கடினமான சூழல் காணப்படும். நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரலாம். பணிகளை நம்பிக்கையுடனும் கவனமாக கையாள வேண்டியது அவசியம். உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்க இயலாது. உங்கள் நண்பரின் ஆலோசனையை கேட்டு நீங்கள் தவறான முறையில் நடந்து கொள்வீர்கள். நிதி நிலைமை ஸ்திரத்தன்மையின்றி காணப்படும். சேமிப்பதற்கும் குறைந்த வாய்ப்புகளே காணப்படுகிறது. உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் குறித்த கவலை உங்களிடம் காணப்படலாம். அவர்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடும். மீனம் ராசி நண்பர்களே, இன்று சிறந்த வளர்ச்சி காணப்படும்.
ஆன்மீக ஈடுபாடு சிறந்த ஆறுதலை பெற்றுத்தரும். நீங்கள் விரைவில் புனித யாத்திரை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். அது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். பணியை பொறுத்தவரை நல்ல பயனடைவீர்கள். உங்கள் கடின உழைப்பிற்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கலாம். உங்கள் துணையுடன் இணைந்து வீட்டில் நடக்க இருக்கும் சுப நிகழ்ச்சி குறித்த திட்டங்களை தீட்டுவீர்கள். இதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிட்டும். இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். இன்று நீங்கள் சிறிது பணம் இழக்க நேரலாம். இன்று ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் காணப்படாது. நீங்கள் திடமான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். 12 ராசிக்கான நற்பலன்களை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.